ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகிய பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபிஷ்டம் சாதய சாதய கிரீம் ஓம் சுவாஹா தோஷ பரிகாரம் இதை பற்றி முன்னாடி பல முறை நான் சொல்லியிருக்கேன் இப்போ மறுபடியும் இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது ஏனென்றால் ரெண்டு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் வதுவோட வீட்டில் இருந்தும் வரணோட வீட்டில் இருந்தும்ல வதுவோட பேரண்ட்ஸு அப்பா அம்மா அதே மாதிரி வரணோட அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்து எங்கிட்ட வந்துட்டு அவங்க சொன்னாங்க சுவாமி என்னுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு அஞ்சாறு மாதம் ஒன்றா இருந்தாங்க இப்போ பிரிஞ்சுருக்காங்க ரெண்டு பேரும் பொண்ணோட வீட்டுக்காரரும் பையனோட வீட்டுக்காரும் சேர்ந்து தான் வந்திருக்காங்க இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் பிரிஞ்சுருக்காங்க என்ன காரணம் என்று தெரியவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் பையனோட அம்மா அப்பா சொல்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப நல்லவங்க அவங்களால எந்த கொடுமையும் பொண்ணுக்கு இல்லை இதே மாதிரி பொண்ணோடய வீட்டுக்காரர் வரனோட வீட்டுக்கார பற்றி அப்படி தான் சொல்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்காங்க கல்யாணமாய் ஆறே மாதத்தில் பிரிஞ்சாச்சு இப்போ வருஷம் மூணாச்சு பிரிஞ்சே இருக்காங்க அப்படி சொன்னாங்க அப்போது நான் கேட்டேன் ஜாதகப்படி நீங்கள் பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் நடத்துகிறீங்களா ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் ஏதாவது இருந்தாச்சா அதெல்லாம் தெரிஞ்சு பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டேன் ஆமாம் எல்லா பொருத்தங்களும் பார்த்தேன் சில தோஷங்கள் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு பரிகாரங்களும் எல்லாம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணினேன் சரி நீங்கள் ஒரு நாள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்குற அன்னைக்கு நீங்கள் வாங்கும் அப்படி அவரை அனுப்பியாச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிஞ்சு அவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ஜாதகம் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் சம்பூர்ணமாக பொருத்தம் இருக்கத்தான் செய்கிறது என்ன பொருத்தம் என்றால் நட்சத்திர பொருத்தங்கள் ராசி பொருத்தம் ராசி பொருத்தம் வசியப் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் தின பொருத்தம் தீர்க்க பொருத்தம் இப்படின்னு பத்து பொருத்தங்கள் இருக்கிறது அதில் அவர் காட்டப்பட்ட ஆச்சாரியன்மார் அதில் எழுதி கொடுத்துருக்கிறது எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பொருத்தம் இருக்குது அப்படின்னு அதாவது எட்டரை பொருத்தம் இருக்குதுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க மூணு பேர் கொடுத்துருக்கப்பட்ட அந்த அவரோட சர்ட்டிஃபிகேட் அந்த ஒப்பீனியன் மூணு அஸ்ட்ராலஜர்ஸ் கொடுத்துருக்கப்பட்ட அந்த பொருத்தம் இருக்குது என்று எழுதி கொடுக்கப்பட்ட அந்த லிஸ்ட்டு கூட என்கிட்ட கொடுத்தாங்க பொருத்தம் இருக்குது ஆனால் பிரிஞ்சுருக்கு என்ன காரணம் என்று கேட்டால் பொண்ணும் சொல்கிறதில்லே பையனும் சொல்றதில்லை நான் சொன்னேன் இந்த ஜாதகப்படி பொருத்தம் இருக்கத்தான் செய்கிறது அவங்க சொன்னபடி எட்டரை பொருத்தம் இருக்குது அது வந்து நட்சத்திர பொருத்தங்கள் தான் அதாவது பஞ்சாங்கங்கள்ல உங்களுக்கே தெரியும் பஞ்சாங்கம் எடுத்து பாருங்கோ ராசி பொருத்தம் ராசி பொருத்தம் வசிய பொருத்தம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸ்ரீ நட்சத்திரத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் பொருத்தமாகும் அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து நட்சத்திர பொருத்தங்கள் தான் அது டோட்டலாக பத்து பொருத்தம் பஞ்சாங்கங்களில் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஜாதக பொருத்தம் இல்லை என்றால் கல்யாணம் நடத்தக்கூடாது இது ரொம்ப முக்கியம் ஜாதக பொருத்தம் என்று சொல்லப்பட்டது அந்த கட்டங்கள் அந்த பிளானிட்டரி பொசிஷன் ஜாதகமே இல்லாத ஒரு ஆளுக்கு வேணுமென்றால் இந்த பத்து பொருத்தங்கள் நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கலாம் ஆனால் ஜாதக பொருத்தம்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால தான் ஜாதகப்படி பொருத்தம் இல்லை என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்ட நட்சத்திர பொருத்தங்கள் பத்தும் இருந்தாலும் ஜாதகப்படி பொருத்தம் இல்லை என்றால் நடத்தக்கூடாது என்று சொல்லப்பட்டது இனி ஜாதகம் பார்க்கப்பட்ட பல பேரும் ஏழாம் இடம் மட்டும் பார்க்குறாங்க ஏழாம் இடம் என்றால் மங்கல்யஸ்தானம் புருஷனோட ஏழாம் இடம் ஸ்தானம் ஸ்திரீயோட ஏழாம் இடம் அவரோட பதிஸ்தானம் ஹஸ்பண்ட் இது மட்டும் போராது ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடம் பார்க்க வேண்டும் எட்டாம் இடம் பார்க்க வேண்டும் ரெண்டாம் இடமும் பார்க்க வேண்டும் அதற்கு அப்புறம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் மங்கல்யஸ்தானம் அந்த ஏழாம் இடத்தோட கிரகத்தில் இருக்கப்பட்ட அந்த ஏழாம் பாபாதிபனோட தசா காலத்தில் இல்லை புக்தி காலத்தில் தான் மாங்கல்யம் நடக்கிறது அது முக்கியமாக பார்த்து எப்போல் கல்யாணம் நடக்கும் எப்படிப்பட்ட வரன் வரும் அந்த வரன் ஆவரேஜ் என்ன வேலை செய்யப்பட்டவனாக இருக்கும் ஓவர்சீஸில் இருக்கா அங்கே இருக்கா இதெல்லாம் அந்த ஏழாம் இடம் கொண்டு சொல்ல முடியும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகம் ஏழாம் இடத்தில் பார்க்கப்பட்ட கிரகம் எப்போவுமே முன்னாடி சொல்லியிருக்கிறார் ஒரு கிரகத்தை வச்சு பலம் சொன்னால் கரெக்டாக இருக்காது மூன்று கிரகங்களையும் சேர்த்து பலன் சொல்ல வேண்டும் அப்போ ஏழாம் இடம் கொண்டு சொல்லக்கூடியது இதுதான் வரன் அவன் எங்கே இருக்கிறார் என்ன தொழில் பண்ணுறார் அவனோட குவாலிட்டி என்ன இதெல்லாம் ஏழாம் இடம் கொண்டு சொல்ல முடியும் எட்டாம் இடம் வந்து தாம்பத்திய உறவு ஸ்தானம் இது ரொம்ப 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 முக்கியம்தான் ஏனென்றால் கல்யாணம் பண்றது எதுக்கு என்றால் காம சாந்தி உண்டாகிறதுக்கு தான் எட்டாம் இடம் கொண்டு காமத்தை சிந்திக்க வேண்டும் அந்த எட்டாம் இடம் மட்டுமல்ல எட்டில் இருக்கப்பட்ட கிரகம் சுக்ரன் எட்டாம் பாவாதிபன் இவையை கொண்டு சிந்திக்க வேண்டும் இதற்கு அப்புறம் ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்றால் குடும்பஸ்தானம் கல்யாணம் பண்ணும் பொழுது புருஷன் அந்த பையன் இந்த பொண்ணு ரெண்டு பேரும் சேரும்போது அங்க ஒரு குடும்பம் ஆகுறது இல்லையா இவங்க சந்தோஷகரமான தாம்பத்திய வாழ்க்கை இவருக்கு உண்டாகுமா குடும்ப வாழ்க்கை உண்டாகுமா குடும்பத்தில் ஐஸ்வரியங்கள் நிலநிலக்குமா ஆயுர்தோஷம் இல்லாமல் இருக்குமா இதெல்லாம் தெரிய வேண்டுமானால் இந்த இரண்டாம் இடம் பார்க்க வேண்டும் அப்ப பாருங்க இது ஒண்ணுமே பார்க்காமல் ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த பத்து பொருத்தங்கள் பார்த்து எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பொருத்தம் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணியாச்சு இதுதான் பிரச்சனை இந்த ஜாதகப்படி என்கிட்ட வந்த ரெண்டு ஜாதகப்படியும் புனர்விவாக யோகம் இருக்கு அதாவது ஒரு கல்யாணம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது பிரிஞ்சு போயிட்டு இன்னொன்று பண்ண வேண்டும் இது புனர்விவாக யோகம் மாங்கல்ய தோஷம் என்று ஹெட்டிங் அந்த மாங்கல்ய தோஷம் என்று சொல்லப்பட்ட அந்த ஹெட்டிங்கில் புனர்விவாக யோகம் அப்படின்னு ஒன்னு இருக்கும் என்ன தோஷம் புனர்விவாக யோகம் அதாவது ஒரு கல்யாணமாய் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அது பிரிஞ்சு போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்கும் இது புனர்விவாக யோகம் அதே போல இன்னொன்று இருக்கும் வைத்தவ்ய யோகம் வைத்தவ்ய யோகம் என்று சொல்லியாச்சுன்னா என்ன என்றால் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனோ இல்லை ஸ்திரீயோ வந்து அகாலத்தில் இறந்து போய்விடும் இது வைத்தவ்ய யோகம் இன்னொன்று வந்து சந்நியாச யோகம் நசந்தான யோகம் சன்னியாச யோகம்னு சொன்னா இந்த கல்யாணம் ஆகி இருக்கப்பட்ட யாருக்காவது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இவன் என்ன ஆகும் இந்த புருஷன் சுவாமி கோயிலுக்கு உலவுன்னு அவன் போயிடுவான் இல்லை இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க எந்த நேரத்துலேயும் பூஜை அறையிலே உட்காந்துருப்பாங்க அதாவது செக்சுவல் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் இது சன்னியாச யோகம் இன்னொன்னு வந்துட்டு நசந்தான யோகம் சந்தானங்கள் உண்டாகாது இது அஞ்சாம் இடம் கொண்டு சிந்திக்க வேண்டியது இது எல்லாமே மாங்கல்ய தோஷத்தில் வரப்பட்டது தான் இது ஒன்றுமே சிந்திக்காமல் பத்து பொருத்தம் இருக்கு என்று சொல்லி கல்யாணம் பண்ணியாச்சுன்னா ஏற்கனவே ஆன மாதிரி இருக்கும் அது மட்டுமல்ல புனர்விவாக இங்கே வந்து ஆச்சாரியன் தப்பு சொல்றதுல அர்த்தம் இல்லை இப்போ என்கிட்ட வந்த ஜாதகத்துல அந்த ரெண்டாவது ஜாதகம் பார்க்க வரும்போது அவர் ஒரு ஆச்சாரியனை கூட கூட்டிட்டு வந்தார் ஜாதகம் இப்போ நான் சொன்னேன் உங்கள் ஆச்சாரியன்கிட்ட போய் கேளுங்க எப்படி சேர்த்து வச்சாச்சு அவருக்கு கோபம் வந்து விட்டது அவரே வந்தார் இவர் கூட அவர் கேட்டார் என்ன சுவாமி இப்படி சொல்லிவிட்டீங்களே இதில் என்ன குறை சொல்லுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இந்த இரண்டு ஜாதகங்களையும் புனர்விவாக யோகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கத்தான் செய்கிறது அதனால தான் சேர்த்து வச்சோம் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஜோதி சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க இனம் இனத்தோடு சேர வேண்டும் அப்படின்னு அந்த சாஸ்திரப்படி தான் இந்த ஆச்சாரியன் இந்த ஜாதகத்தை சேர்த்து வச்சார் அதாவது பாவ ஜாதகத்துக்கு பாவ ஜாதகம் வேண்டும் சுத்த ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகம் வேண்டும் இதுதான் இனம் இனத்தோடு சேர வேண்டும் என்று சொல்லப்பட்டது அதாவது ஒருவன் குடிகாரனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் அவனோட ஃப்ரெண்டு குடிகாரணத்தாக இருக்கும் இல்லையா அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒருத்தன் சந்நியாசி என்றால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சன்னியாசி மாறாக இருக்கும் அப்பதான் சந்தோஷம் இருக்கும் குடிகாரனும் சன்னாசி சேர்ந்தாச்சுன்னா அங்க சந்தோஷம் இருக்காது தான் இருக்கும் அதுபோல ஸ்திரீ ஜாதகம் பாப ஜாதகம் ஆயிருந்தால் புருஷ ஜாதகம் பாப ஜாதகமாக இருக்க வேண்டும் அதுதான் தோஷம் உள்ள பொண்ணுக்கு தோஷம் உள்ள பையனை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படி சொல்றது பாவ ஜாதகத்துக்கு பாப ஜாதகம் சேர வேண்டும் சுத்த ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகம் சேர வேண்டும் அதே நேரத்தில் அதுதான் இனம் இனத்தோடு சேர வேண்டும் என்று சொல்லப்பட்டது அதே நேரத்தில் புனர்விவாக யோகம் உள்ள ஜாதகத்துக்கு புனர்விவாக யோகமுள்ள ஜாதகம் சேரக்கூடாது ஏற்கனவே சொல்லப்பட்ட சாஸ்திரத்துக்கு இது எகன்ஸ்டாக விரோதமாக இருக்கிறது ஏனென்றால் இவள் ஜாதகப்படி ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போய் இன்னொன்று ஆகும் அப்படி இருக்கு புருஷன் ஜாதகப்படி அப்படி தான் இருக்கு ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொன்று பிரிஞ்சு போயிட்டு இன்னொன்று வரணும்னு அப்படி உள்ளது சேர்த்து வச்சாச்சுன்னால் ரெண்டு வருஷத்தில் பிரிய வேண்டியது ஆறு மாதத்துலேயே பிரிஞ்சு போய்விடும் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஜாதகத்தில் இந்த தோஷம் தான் இருக்கிறது அப்ப இவர் என்ன சொல்றாரு என்றால் இது பொருத்தம் தானே சுவாமி இனம் இனத்தோடு தானே சேர்ந்து இருக்கிறது இங்கே பிரியறதுக்காக அல்ல நம்ம சேர்க்கிறது கல்யாணம் நடத்திவிட்டது பிரியறதுக்காக இல்லை சேர்ந்து வாடுறதுக்காகத்தான் அப்போ முக்கியமாக இங்கே நம்ம என்ன பார்க்க வேண்டுமானால் புருஷ ஜாதகத்திலே இருந்தாலும் ஸ்ரீ ஜாதகத்திலேயே ஆயிருந்தாலும் புனர்விவாக யோகம் அப்படி இருந்தால் எந்த காரணத்தை கொண்டு ஃபஸ்ட் மங்கல்யம் பிரிஞ்சு போகிறது என்று பார்க்க வேண்டும் ஃபர்ஸ்ட் மங்கல்யம் பிரிஞ்சு போகிறது பிரிஞ்சு இல்லை வைதபி யோகம் தான் புருஷன் இறந்து போய்விடும் அப்படித்தான் பொன் ஜாதகத்தில் இருந்தால் சொல்ல புருஷனை சேர்த்து வைக்க வேண்டும் நைன்டி பர்சன்ட் ஃபேமிலி பிரிகிறதுக்கு என்ன காரணம் என்றால் தாம்பத்திய உறவு சரியாகவே நடக்காமல் இருக்கிறதுனால தான் ஆனால் ஓப்பனாக அது சொல்ல மாட்டாங்க செக்ஷுவல் சந்திருப்தி இல்லாமல் இருக்கிறதுனால தான் அதிகமும் இந்த டிவோர்ஸ்க் நடக்கிறது விவாக ரத்து நடக்கிறது ஜாதகம் பார்க்கும்பொழுது எப்பவுமே சுக்ரனை கொண்டும் எட்டாம் இடம் கொண்டும் செக்ஷுவல் பவரை சிந்திக்க வேண்டும் புருஷ ஜாதகத்தில் செக்ஷுவல் பவர் அதிகமாக இருக்க வேண்டும் ஸ்ரீ ஜாதகத்தில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்க வேண்டும் இதுதான் சேர்த்து வைக்க வேண்டும் இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்ட ஜாதகத்தில் ஸ்ரீ ஜாதகம் பிளஸ் பாயிண்ட்லேயும் புருஷ ஜாதகம் மைனஸ் பாயிண்ட்லேயும் இருக்கு அதுதான் பிரச்சனை அதனால தான் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது அப்புறம் இந்த புருஷனையும் அதாவது அந்த பொண்ணையும் மாப்பிளையும் தனித்தனியாக கூப்பிட்டு இந்த விஷயம் கேட்கும்போது ஆமாம் இதுதான் பிரச்சனை ஆமா அவங்க பிரியறதுல என்ன தப்பு கல்யாணம் எதுக்கு பண்ணி கொடுத்தோம் காமசாந்தி உண்டாகிறதுக்காக அது கிடைக்கவில்லை என்றால் ஒரு புருஷன் எதுக்கு ஒரு தாம்பத்தியம் எதுக்கரு இதனால தான் பிரியக்கூடிய சூழ்நிலையை உருவாகிவிட்டது ஏற்கனவே நான் இவர்கிட்ட கேட்டேன் ஆமாம் இப்படி தோஷம் இருக்கேன் நீங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் முன்னே பண்ணியிருக்கிறதா என்று கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க ஆமா சுவாமி நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருக்கோம் யார் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படி சொன்னாங்க என்ன என்ன பரிகாரங்கள் பண்ணியிருக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன் திடீர்னு அவர் பேகை திறந்து ஒரு பேப்பரை மறுபடியும் எடுத்தார் அதில் முக்கியமாக எழுதியிருக்கப்பட்டது ஏதோ ஒரு இடத்துல போய் வாழைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வாழை வெட்டியாச்சு அப்படி சொன்னாங்க இதோ பாருங்கோ எந்த ஜோதிஷ கிரந்தங்களிலேயும் இப்படி ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டதே கிடையாது நிறைய பேர் அப்படி வந்துட்டு சொல்லுவாங்க நாங்கள் பலமுறை இது பண்ணியிருக்கோம் சாமி ஆனால் இப்போ பிரிஞ்சு தான் இருக்குது அப்படி சொல்லுவாங்க நான் கேட்குறேன் வாழைக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியுமா அப்புறம் ஏன் அதை வெட்டி இது தாலி கட்டி வெட்டியாச்சுன்னா தோஷம் மாறியாச்சுன்னு எப்படி சொல்ல முடியும் அது தப்பு அது சரியான உரிய பரிகாரம் அல்ல பின்னர் சில பேர் சொல்லுவாங்க நிறைய கோயில்களில் போயாச்சு அந்த கோயில் இந்த கோயில் அப்படி எப்படி சொல்லுவாங்க இது கோயிலில் போகிறது ரொம்ப நல்ல விஷயந்தான் கஷேத்திரங்களில் போய் தரிசனம் பண்ணியாச்சுன்னால் கங்கா ஸ்நானத்துக்கு சமம் தான் அது போகிறது நல்ல விஷயம்தான் இது சம்பந்தமாக மறுபடியும் உங்கள்கிட்ட இந்த பரிகாரங்களை பற்றி நான் சொல்லணும் நீங்கள் எனக்காக வெயிட் பண்ணுங்க ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபிஷ்டம் சுவாதே சாதே ஹ்ரீம் ஓம் ஸ்வஹா